ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் ஈட்டிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபுட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான நான்வெஜ் பஃபே ஆகட்டும் சரி, மித்த ஐட்டமாக இருக்கட்டும் சரி, எங்கே சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ காமாட்சி பட்டுக்கோட்டை மெஸ்ஸுக்கு தாங்க வந்திருக்கோம். இதோட ரெண்டு பிரான்ச்சஸ் இருந்தது, கேஎம்சிஹெச் கிட்டேயும் அதே மாதிரி ஆர்எஸ்புரத்தில் இருந்தது. கேஎம்சிஹெச்சில் இப்போ பிரிட்ஜ் ஒர்க் போகிறங்காட்டி அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்எஸ்புரத்தில் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஆர்எஸ்புரம் பிரான்ச்சுக்கு தான் வந்திருக்கோம். இதெல்லாம் பாருங்கள், இது வந்து அன்லிமிட்டெட் பஃபே வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, செட்டிநாடு கூட்டு இருக்குது, அப்புறம் பொரியல், அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு, மட்டன் குழம்பு, மட்டன் கோழா உரண்டை, அதே மாதிரி நாட்டுக்கோழி குழம்பு எல்லாமே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கருவாடு தொக்கு, அது மாதிரி எல்லாமே வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஷை டிஷ்ஷு, மட்டன் சுக்கா, மட்டன் வறுவலை, அதுக்கப்புறம் மட்டன் நெஞ்செலும்பு சாப்ஸு, ஸோ இதெல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் நான்வெஜ்ஜில் பஃபே சொல்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ராஜ விருந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த விருந்தில் பார்த்தீங்க அப்படின்னா, மட்டன் சுக்கா இல்லை வந்து நீங்கள் வந்து மட்டன் வறுவல், ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து மாற்றி கேட்கலாம். ஸோ என்ன அவைலபிளாக இருக்கோ அவங்க வந்து அந்த அதுக்கு தகுந்த மாதிரி தருவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. இதெல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாம் வறுவல் வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் மீல்ஸ் சொன்னீங்க அப்படின்னா அதுலேயே எல்லா வெரைட்டியான நான்வெஜ்ஜையும் அவங்க கவர் பண்ணிடுறாங்க. சிக்கன், நாட்டுக்கோழி, அதுக்கப்புறம் வந்து மட்டன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீன், அப்புறம் இறால், அதுக்கப்புறம் நண்டு, கருவாடு எல்லாமே அவங்க வந்து கவர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து டின்னருக்கு பார்த்திங்க அப்படின்னா இட்லி, இடியாப்பம், கொத்து பரோட்டா, அந்த மாதிரி வந்து பழவகையான ஐட்டம்ஸை வந்து வச்சுருந்தாங்கங்க. கிரேவி வந்து எல்லாம் மிக்ஸ்டு வெஜ் கிரேவி, அதாவது நான்வெஜ், வெஜ் அண்ட் நான்வெஜ், இந்த மாதிரி ரெண்டு இதையும் வெரைட்டியாக தான் வச்சுருந்தாங்க. ஸோ கிரில் அவைலபிளாக இருந்தது, ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, அதுக்கப்புறம் ஸ்டார்டர்ஸ் வந்து ரெண்டுலேயுமே வந்து ஈக்குவலாக தான் வச்சுருந்தாங்க. மட்டன்லேயும் சாரி, நான்வெஜ்லேயும் சரி, வெஜ்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக வச்சுருந்தாங்க. ஃப்ரெஷ் ஜூஸஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சோடா அந்த மாதிரி இருந்தது. கோலி சோடா வந்து உங்களுக்கு வந்து அந்த பேக்கிங்லேயே வரும். ஸோ இப்போ வந்து நாங்கள் ராஜ விருந்து ஆர்டர் பண்ணியிருக்கோங்க. ராஜ விருந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேர் வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக சாப்பிட்லாங்க, 899 சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு என்னென்ன மாதிரி ஐட்டம் வருதுன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு சின்ன வெங்காயம் வந்து வைக்கிறாங்க, அப்புறம் வந்து ஒரு தொக்கு வைக்கிறாங்க, இறால் தொக்கு வந்து வைக்கிறாங்க, அப்புறம் கீரை கூட்டு பொரியல், அதில் மெனுவில் சொல்லியிருந்தாங்கல்ல, ஒரு கீரை ஒரு கூட்டு ஒரு பொரியல். ஸோ இன்றைக்கி என்ன அவைலபிளாக இருக்குன்னா, கீரை கூட்டு, அப்புறம் வந்து பொரியல் ஒன்று வச்சுருந்தாங்க, அப்புறம் வந்து ரைஸுக்கு நம்ம வந்து வெரைட்டியான குழம்பு வந்து இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்ன சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, செட்டிநாடு நாட்டுக்கோழி குழம்பு வந்து சர்வ் பண்ணுறாங்க. நான் கூட ரொம்ப தண்ணியாக இருக்கும்னு நினச்சேன், பட் வந்து அவங்க கிரேவி கன்சிஸ்டன்சியில் தான் உங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ நல்லா வந்து உங்களுக்கு ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற கன்சிஸ்டன்சியில் தான் இருந்தது. அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக இந்த மீல்ஸோட காம்ப்ளிமெண்ட்டாக வர்றது பார்த்திங்க அப்படின்னா, ஒரு மட்டன் சுக்கா, அதுக்கப்புறம் ஒரு ப்ரான் வந்து வந்தது, அதாவது இறால் வந்து வந்திருந்தது. ஸோ ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருந்தது. இதை விட வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த கிரேவி மசாலா அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இது ரெண்டுமே நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். நாங்கள் ராயப்பாஸ்லலாம் போய் சாப்பிட்டோம், அது வந்து நாங்கள் தனியாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோமே, அவ்வளோ வந்து டேஸ்ட் இல்லை. இங்கே வந்து ப்ரான் வந்து உங்களுக்கு குட்டி குட்டி ப்ரான் வைக்கிறாங்க, அதே மாதிரி வந்து மட்டன் சுக்காவும் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. அப்புறம் இன்னொன்று, இந்த மீல்ஸ்க்கு காம்ப்ளிமெண்ட்டாக மட்டன் கோலா உரண்டை கொடுத்தாங்க, அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இது மூணுமே நல்லா வந்து இந்த மீல்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்போ வந்து மட்டன் குழம்பு ஊற்றுனாங்க. ஸோ மட்டன் குழம்பு வந்து நாட்டுக்கோழி குழம்பை விட கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக தான் இருந்தது. எல்லாத்துலேயும் ஒன்று ரெண்டு பீசஸ் ஒரு சின்ன சின்ன பீசஸாக வருதுங்க, அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஆம்லெட், பெரிய ஆம்லெட் போட்டிருந்தாங்க. இது வந்து மட்டன் கறி ஆம்லெட்டுன்னு சொன்னாங்க. உண்மையிலுமே தாறு மாதிரி இருந்ததுங்க. நார்மல் ஆம்லெட்டை சாப்பிட்டுட்டு இதை ஆம்லெட் சாப்பிடும்போது ரொம்ப வேறு லெவலில் இருந்ததுங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மட்டன் கறி ஆம்லெட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து நண்டு குழம்பு. எனக்கு வந்து நண்டு அதெல்லாம் வந்து அவ்வளோவா எனக்கு பிடிக்காது, பட் அவங்க தான் டேஸ்ட் பண்ணுங்கள் டேஸ்ட் பண்ணுங்கன்ட்டு கொஞ்சம் ஊற்றுனாங்க. ஸோ நான் அதெல்லாம் பீசஸ் எல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சு வெறும் குழம்பு மட்டும் ஊற்றி சாப்பிட்டேன். ஸோ நல்லாவே இருந்ததுங்க. அது வந்து இறால் தொக்கு. ஸோ ஒவ்வொரு பீசஸ் வருதுங்க, எல்லாத்துலேயும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பீசஸ் வர்ற மாதிரி தான் சர்வ் பண்ணுறாங்க. அப்புறம் மீன் குழம்பு வந்து ட்ரெடிஷ்னலாக மண் பானையில் செஞ்ச மீன் குழம்பு இருக்குங்க.
இது போக உங்களுக்கு கருவாட்டு குழம்பும் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா ஐட்டமும் இந்த மீல்ஸில் வந்து கவர் பண்ணிட்டாங்க. எனக்கு இதில் என்ன பர்சனலாக பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு, சிக்கன் குழம்பு, அதுக்கப்புறம் வந்து கிரேவி ரெண்டுமே நல்லா இருந்தது. மட்டன் சுக்காவும் ஆகட்டும் சரி, இறால் கிரேவியாக இருக்கட்டும் சரி, அப்புறம் வந்து கோலா உருண்டை, ஆம்லெட், இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஸோ ஒரு வழியாக எல்லாமே டேஸ்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கர்ட் வாங்கி நம்ம இந்த விருந்தை முடிச்சுக்கலாம். ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்ன காம்ப்ளிமெண்ட்டாக தராங்க அப்படின்னா ஒரு பாயாசம் கொடுத்தாங்க, கோதுமை பாயாசம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கோலி சோடா, அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் வந்து கொடுத்தாங்க. இது எல்லாமே தான் இந்த ராஜபோக விருந்தில் இருந்தது. ஸோ உண்மையிலுமே ஒரு நீட்டான திருப்தியான ஒரு நான்வெஜ் விருந்து வந்து முடிச்சாச்சுங்க. உண்மையிலுமே ராஜ விருந்தம் தான் நான் சொல்லுவேன். எல்லா ஐட்டமும் நல்லா இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்கள் சேனலுக்கு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஹெல்த் ஈட்டிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.